Hi, this is Jones. Now we will talk about the Fibonacci sequence and the golden ratio. Fibonacci sequence and the golden ratio, something. Sorry, the Fibonacci sequence. How do you enter the path? Now, number arrangement. Look, 0, 1, 1, 2, 3, 5, 8, etc. Check. The Fibonacci sequence and golden ratio ko relationship irukku. So first in the sequence enna nu paapom ipo in the sequence la apdi poite irundhana 1 0 1 1 2 3 5 8 apdin poite irundhana next number enna varum idu paakanum next number eppadi nama calculate pandrathu adutha enna number varum apdin calculate pannana just ipo in the first number ayum செகண்ட் நம்பரையும் ஆட் பண்றோம் ஜீரோ பிளஸ் ஒன் ஆன்சர் என்ன வந்துருச்சு ஒன்னு வந்துருச்சா ஜீரோ பிளஸ் ஒன் ஆன்சர் ஒன்னு வந்துருச்சு அடுத்தது இந்த செகண்ட் நம்பரையும் தேர்ட் நம்பரையும் ஆட் பண்றோம் ஒன் பிளஸ் ஒன் ஆன்சர் டூ ஓகேவா அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும் ஒன் பிளஸ் டூ த்ரீ சோ நெக்ஸ்ட் ஒன் பிளஸ் டூ த்ரீ சோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன ஆகும் 2 plus 3, 5. அடுத்தது 3 plus 5, 8. So, அடுத்து என்ன வருணோ? அடுத்து என்ன வருணோ? 5 plus 8, 13. 5 plus 8, 13. So, next number என்ன வருணோ? 8 plus 13, 21. So, next number என்ன ஆகும்? 13 plus 21 34 and so on இது போயிட்டே இருக்கும் இந்த Fibonacci sequence அப்படின்றது போயிட்டே இருக்கும் சரி இது Fibonacci sequence வந்து நமக்கு இம்பார்ட்டண்டா நமக்கு ஏதாவது தேவையா இதுல ஏதாவது யூசேஜ் இருக்கா இருக்கு கண்டிப்பா இருக்கு சோ Fibonacci sequenceன்றது அந்த Fibonacci spiral ஒன்னு அது பண்ணுவாங்க அதாவது golden ratio spiral அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த spiral என்ன சரியா அதே மாதிரி அதே யூனிட் லென்த் உள்ள இங்க ஒரு ஸ்கொயர் டிரா பண்ணிக்கிறோம் இப்போ என்ன ஆகுது இதனோட லென்த் ஒன் யூனிட் இதனோட லென்த் ஒன் யூனிட் இப்போ ஒன் பிளஸ் ஒன் என்ன ஆயிடுச்சு டூ யூனிட்ஸ் ஆயிடுச்சா ஒன் பிளஸ் ஒன்னு டூ யூனிட்ஸ் ஸோ இந்த டூ யூனிட்ஸ்க்கும் சேர்த்து அதே லென்த்தில் ஒரு ஸ்கொயர் இப்போ இது டூ யூனிட்ஸ் இங்கே டூ வந்துடுச்சு இல்லையா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த டோட்டல் லென்த் ஜீரோ இங்கே ஒன்று இங்கே டூ ஒன் பிளஸ் டூ த்ரீ யூனிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த த்ரீ யூனிட்ஸ் லென்த்துக்கு இப்படி ஒரு ஸ்கொயர் இது எல்லாமே கோல்டன் ரேஷியோவில் வர்றது ஓகேவா இப்போ இதனோட லென்த் என்ன ஆயிடுச்சு த்ரீ இதனோட லென்த் என்ன ஆயிடுச்சுன்னா த்ரீ நெக்ஸ்ட் இந்த த்ரீ பிளஸ் இந்த சைடு இந்த சைடோட லென்த் ஏன்னா த்ரீ பிளஸ் ஒன் ஃபோர் ஃபோர் பிளஸ் ஒன் ஃபைவ் ஆயிடும் இந்த லென்த்துக்கு இன்னொரு ஸ்கொயர் ஓகேவா இப்போ இந்த லென்த் என்ன ஃபைவ் இந்த டோட்டல் லென்த் என்ன ஆச்சு ஒன் பிளஸ் டூ த்ரீ த்ரீ பிளஸ் ஃபைவ் எயிட் ஸோ அந்த எயிட் யூனிட் எயிட் யூனிட் லென்த்துக்கு இன்னொரு ஸ்கொயர் ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சு எயிட் யூனிட் இது டூ யூனிட் இது த்ரீ யூனிட் ஸோ எயிட் பிளஸ் டூ டென்னு டென் பிளஸ் த்ரீ தேர்ட்டீன் ஸோ இப்படி பார்த்தனா இந்த லென்த்துக்கு ஒரு ஸ்கொயர் போடுறோம் ஓகேவா இந்த லென்த்துக்கு ஒரு ஸ்கொயர் அதே மாதிரி இந்த லென்த்துக்கு ஒரு ஸ்கொயர் இப்படி போயிட்டே இருக்குது இது வந்து என்னன்னா கோல்டன் ரேஷியோவில் வர ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் சொல்லுவாங்க ஓகேவா சரி இதில் என்ன நமக்கு என்னன்னா இப்போ இது ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இது செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் இந்த பாக்ஸ் வருது ஸோ
இந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இந்த ரெண்டு கார்னரையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஆர்ச் எது இந்த ரெண்டு கார்னரையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஆர்ச் ஆர்க் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கார்னரையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஆர்க் அப்படியே இந்த தேர்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா தேர்ட் பாக்ஸோட இந்த ரெண்டு எட்ஜையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஆர்க் நெக்ஸ்ட் ஃபோர்த் பாக்ஸோட இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஆர்க் சாரி நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாக்ஸோட இந்த ரெண்டு கார்னரையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஆர்க் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கார்னரையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஆர்க் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இப்படி ஒரு ஸ்பைரல் வரும் ஓகே இப்படி ஆர்க் பண்ணும்போது ஒரு ஸ்பைரல் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்பைரல் சுத்தும் சரி இந்த ஸ்பைரலுக்கு என்ன இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நம்ம ஏன் அதை படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பைரலை நம்மளோட நேச்சுரல்ஸ் நேச்சுரலாக நம்ம பார்க்குற திங்ஸில் ஒரு சில யூஸ் ஆகுது சரி ஓகேவா நெக்ஸ்ட் இது எப்படி யூஸ் ஆகுதுன்ட்டு நான் பின்னாடி நான் சொல்கிறேன் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் நேச்சுரலில் நம்ம இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் இதில் வந்து கோல்டன் ரேஷியோன்ற ஒரு டேர்ம் அப்ளிகபிள் ஆகுது இந்த கோல்டன் ரேஷியோன்றத எப்படி சொல்லுவாங்கன்னா காட்ஸ் ரேஷியோ கோல்டன் ரேஷியோன்றது காட்ஸ் ரேஷியோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங்ஸ் கொண்டு வரும் ஒரு அழகான ஒரு இது கொண்டு வரும் ஓகேவா தமிழில் கடவுள் விகிதம் அப்படின்வாங்க சரி இப்போ ஃபிப்னாசி சீக்வன்ஸ் பார்த்துட்டோம் அடுத்தது கோல்டன் ரேஷியோன்றது என்னன்னு பார்க்குறோம் கோல்டன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா golden ratio the golden ratio has been held as the most beautiful ratio in art and architecture so golden ratio undu most beautiful art and architecture la use pandranga take a line segment and divide it into two smaller segments such that the ratio of the whole line segment A plus B to the segment A is the same as the ratio of the segment A to the segment B. Given this, gives the proportion A plus B by A is equal to A by B. Notice that A is the geometric mean of A plus B and B. A into the geometric mean of A plus B and A, B. Check. இந்த கோல்டன் ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது ஒன்றும் இல்லை ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம் ஓகேவா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ இங்கே கிரீன் கலரில் இருக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ தென் நெக்ஸ்ட் பிங்க் கலரில் இருக்கிறது செகண்ட் பார்ட் பி கிரீன் கலரோட லென்த்து ஏ யூனிட்ஸ் அண்ட் பிங்க் கலரில் இருக்கிற லென்த்து பி யூனிட்ஸ் ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஏ பிளஸ் பி ஓகேவா கோல்டன் ரேஷியோன்றது என்னென்னா இந்த லைனோட டோட்டல் லென்த்தை இந்த லைனோட டோட்டல் லென்த் ஏ பிளஸ் பியை இந்த ஏவால் டிவைட் பண்ணா ஓகேவா நெக்ஸ்ட் இதனோட ரேஷியோ ஏக்கும் பிக்கும் ஆன ரேஷியோ ஏ இஸ் டு பின்னு சொல்லுவோம் இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் கோல்டன் ரேஷியோ சரி ஃபர்ஸ்ட் இங்கே கிரீன் பார்ட்டில் இருக்கிறது ஏ ஏ யூனிட்ஸ் லென்த்து பிங்க் கலரில் இருக்கிறது பி யூனிட்ஸ் லென்த்து ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் திஸ் லைன் இந்த ரெண்டோட டோட்டல் லென்த் எவ்வளோ டோட்டல் நீளம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா ஏ பிளஸ் பி ஆயிடுச்சு இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ விகிதம் நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் உள்ள விகிதம் ரேஷியோ சேமாக இருந்ததுன்னா அது கோல்டன் ரேஷியோ இந்த ரெண்டுக்கும் உள்ள விகிதமும் இது ரெண்டுக்கும் உள்ள விகிதமும் சேமாக இருந்ததுன்னா அது கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க இங்கே ப்ரொபோர்ஷன் ஏ பிளஸ் பி இஸ் டு ஏ தட் இஸ் ப்ரொபோர்ஷன் டு ஏ இஸ் டு பி இந்த கோல்டன் ரேஷியோவுக்கான சிம்பிள் இந்த சிம்பிள் வரும் ஆர் இந்த பை சிம்பிள் ஓகேவா இந்த பை சிம்பிளுக்கு என்னன்னா ஒன் பிளஸ் ரூட் ஃபைவ் பை டூ ஒன் பிளஸ் ரூட் ஃபைவ் பை டூ இதை சிம்பிளிஃபை பண்ணா இதை சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ த்ரீ நைன் எயிட் எயிட் செவன் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும் இது கோல்டன் ரேஷியோ சரி இதுக்கும் இங்கே இருக்க ஃபிபொனாசி சீக்வன்ஸ்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா இருக்கு இதுக்கும் இங்கே இருக்க ஃபிப்னாசி சீக்வன்ஸ்க்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா இருக்கு இந்த ஃபிப்னாசி சீக்வன்ஸும் கோல்டன் ரேஷியோவில் தான் இருக்கு ஏறக்குறைய கோல்டன் ரேஷியோவில் தான் இருக்கு இப்போ ஜீரோ ஒன்னால் டிவைட் பண்ண ஒன்னு ஜீரோவால் டிவைட் பண்ணி அதை விட்டுருங்க
1 1 ஆல டிவைட் பண்ண ஆன்சர் 1 அதையும் விட்டுருங்க அண்ட் 2 1 ஆல டிவைட் பண்ண ஆன்சர் 2 அதையும் விட்டுருங்க சோ from 2 onwards இந்த 2 ல இருந்து ஒவ்வொரு நம்பரை டிவைட் பண்ணி பார்க்கலாம் எப்படி 2 க்கு அடுத்த நம்பர் 3 இல்லையா 3 ஏ 2 ஆல டிவைட் பண்றோம் 3 ஏ 2 ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் என்ன வரும் 3 divided by 2 1 2 is 2 remainder 1 point வச்சு 0 5 2 sir 10 ஏறக்குறைய அந்த கோல்டன் ரேஷியோ நாம என்ன சொன்னோம் 1.6 180 3987 etcetera அப்படி வருது இது கோல்டன் ரேஷியோல வருது சோ இது 1.5 ஏறக்குறைய ஈக்குவல் 1.6 க்கு ஈக்குவல் 1.5 சோ இது ரெண்டையும் பேர் பண்ணோம் எது 3 and 2 நெக்ஸ்ட் 5 divided by 3 5 ஐ 3 ஆல பண்றோம் இப்போ 5 divided by 3 ன்னும்போது 1 3 is 3 remainder 2 0.0 6 3s are 18 remainder 2 0.0 திருப்பனாக 6 3s are 18 remainder 2 and so on that is also equal to 1.6 அந்த கோல்டன் ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கு அப்ராக்சிமேட்டா ஈக்குவல் ஆகாது சாரி எக்ஸாக்ட்டா ஈக்குவல் ஆகாது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் எக்ஸாக்ட்டா ஈக்குவல் ஆகாது பட் அப்ராக்சிமேட்டா ஈக்குவல் ஆகுது சரி இதுதான் வருதா நெக்ஸ்ட் இது பார்க்கறோம் 8 divided by 5 சோ 8 5 ஆல டிவைட் பண்றேன் 1 5 is 5 ரிமைண்டர் 3 0 6 5 sir 30 ரிமைண்டர் 0 1.6 approximately equal 1.6138039887 etc approximately equal ஆ இருக்கு சரி இது ரெண்டையும் பார்க்கலாம் 13 divided by 8 so 13 8 ஆல டிவைட் பண்ண 18 is 8 remainder 5 டிவைட் பண்ண முடியாது பாயிண்ட் வச்சு 0 6 8 are 48 remainder 2 0 2 8 are 16 remainder 4 0 5 8 sir 40 அப்ப என்ன ஆகுது இட் இஸ் ஆல்சோ 1.62 அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டு திஸ் கோல்டன் ரேஷியோ சோ அந்த ஃபிபனாசி சீக்வன்ஸும் கோல்டன் ரேஷியோவும் ஏறக்குறைய எல்லாமே ஒன்று தான் சரி இந்த கோல்டன் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் நம்மளோட நேச்சர்ஸ் நிறைய இருக்கு என்னன்னா நம்ம இது இந்த உலகத்தில் பார்க்கறதுல எது இதெல்லாம் அழகா பியூட்டியா தோணுதோ அது எல்லாமே பார்த்தனா இந்த கோல்டன் ரேஷியோட மிக்ஸ் பண்ணதா இருக்கும் ஈவன் ஆர்ட் பெரிய ஆர்டிஸ்ட் வரைஞ்ச ஆர்ட்டாக இருக்கட்டும் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த கோல்டன் ரேஷியோ மிக்ஸ் பண்ணி தான் அதை இந்த கோல்டன் ரேஷியோ யூஸ் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்கன்றது நான் இதனோட சில ஃபோட்டோஸ் நான் அட்டாச் பண்ணுறேன் ஓகேவா அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டன் ரேஷியோட பியூட்டி என்னன்றது தெரியும் எதனால இது காட்ஸ் ரேஷியோ அதாவது கடவுளின் விகிதம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றதும் தெரியும் ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இந்த டாய் இருக்கு இல்லையா இந்த டாயில் ஒரு ஹார்ட்டின் இந்த ஹார்ட்டின் ஷேப் இருப்பார் இந்த ஹார்ட்டின் ஷேப்பும் இந்த ஸ்பைரல் கோல்டன் ரேஷியோ ஸ்பைரலும் சேமாக இருக்கும் இந்த கோல்டன் ரேஷியோ ஸ்பைரலில் வந்திருக்கிறதால தான் இந்த ஹார்ட்டின் வந்து நமக்கு என்ன இருக்கு பியூட்டியாக இருக்கு சாதாரணமாக நம்ம ஹார்ட் வந்து அந்த ஷேப்பில் இருக்குமா கிடையாது நம்ம நம்ம ஹார்ட்டை ஹியூமன் ஹார்ட்டையோ ஆர் எனி அதர் லிவிங் திங்ஸ் ஏதோ ஒரு இதோட ஹார்ட் இப்போ நம்ம பார்த்தோன்னா அந்த ஷேப்பில் இருந்த இப்போ இருக்க அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் ஹார்ட்டின் சிம்பிள் ஷேப்பில் இருக்காது ஓகேவா ஆனால் இது அந்த ஸ்பைரல் மெத்தடில் கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஷேப் ஆகுது இதனோட அப்படி ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோன்னு வச்சு ஹார்ட்டின் வந்து நமக்கு ஒரு அழகாக கிடைக்கும் இது ஒரு இது ஒரு எக்ஸாம்பிள் ஓகேவா என்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நான் அந்த அதை அந்த ஃபோட்டோஸ் நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ஓகே இது தாங்க இந்த கோல்டன் ரேஷியோ ஸ்பைரல் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாக்ஸ்லேருந்து பெரிய பாக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ இதை பேஸ் பண்ணி வர பியூட்டியான திங்ஸ் பார்த்தோன்னா அந்த நத்தை ஓடு அந்த ஸ்பைரல் ஷேப்லேயே இருக்கிறதால தான் இது ரொம்ப அழகாக நமக்கு தெரியுது ஓகே அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃப்ளவர் சன்ஃப்ளவரில் அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ அழகாக தெரியுது பாரு அழகாக நமக்கு அந்த பியூட்டி கிடைக்கிறதுக்கு காரணமும் அதுதான் நெக்ஸ்ட்டு இந்த
என்ன சொல்கிறது வானியல் அந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஷேப் அழகாக இருக்கிறதுக்கு காரணம் அது தான். நெக்ஸ்ட் இந்த இமேஜ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைரல் ஷேப்பில் தான் அந்த லீவ்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகேவா, அடுத்த இமேஜ் பார்த்திங்கன்னா அந்த லோகோஸ் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, ஃபேமஸ் கம்பெனிஸ்க்கான லோகோஸ் கிரியேட் பண்ணும்போது இந்த ஆப்பிளுக்கும் ஆப்பிள் கம்பெனிக்கு லோகோ கிரியேட் பண்ணதும் இந்த ஸ்பைரல் பேஸ் பண்ணி தான், கோல்டன் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இமேஜும் பார்த்தோன்னா அந்த ஏதோ ஒரு கேட் இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அதுவும் அந்த கோல்டன் ரேஷியோ பேஸ் பண்ணி வர்றது தான். அடுத்தது ஆர்கிடெக்சர், ஆர்கிடெக்சரும் கோல்டன் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க, அதனால தான் இது இவ்வளோ ஃபேமஸாக அழகாக இருக்குது. நாட் ஓன்லி திஸ், இந்தியன் ஆர்கிடெக்சர்ஸும் அதில் பேஸ் பண்ணி வரும். ஸோ லியோனார்ட் டாவின்சி வரைஞ்ச இந்த இமேஜ், மோனோலிசா இமேஜ், வேர்ல்டு ஃபேமஸ் இமேஜ். ஸோ இந்த ஃபேமஸான இமேஜ் இவ்வளோ அழகாக வர்றதுக்கான காரணம் இந்த கோல்டன் ரேஷியோ பேஸ் பண்ணி வரைஞ்சது தான். ஸோ இதை வரைகிறதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் வந்து ரொம்ப வருஷங்கள் எடுத்துக்கிட்டார் அவர், இருந்தாலும் இவ்வளோ அழகாக வர்றதுக்கான காரணம் இந்த கோல்டன் ரேஷியோ தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோகிராஃபி பார்த்தாலும் அந்த கோல்டன் ரேஷியோ படி அந்த ஃபோட்டோகிராஃபி அமைஞ்சதால தான் ரொம்ப பியூட்டியாக இருக்குது. ஸோ இதனால தான் இந்த கோல்டன் ரேஷியோவை காட்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, தமிழில் கடவுள் விகிதம். ஸோ அதனால தான் என்னவோ தெரியல, உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசி 90% வந்து இந்த கோல்டன் ரேஷியோவில் தான் அமைஞ்சிருக்கு. பியூட்டியாக இருக்க திங்ஸ் எல்லாமே கோல்டன் ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ அந்த கோல்டன் ரேஷியோ ஹியூமன் பீயிங்ஸும் ஹியூமன் ஃபேஸ்க்கும் செட் ஆகும். ஸோ கோல்டன் ரேஷியோட இது பார்த்தோன்னா a+b/a = a/b, தட் இஸ் த ரேஷியோ. c=π கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ புரியுதுங்களா இது ஏன் காட்ஸ் ரேஷியோன்னு சொல்கிறாங்க? இதுதான் வந்து உலகத்தில் இருக்க உலகத்தில் அழகாக காணப்படுற எல்லாத்துக்கும், எல்லா திங்ஸும், எல்லா பொருளுக்களுக்கும் அழகாக காண்றதுக்கு காரணம் இந்த கோல்டன் ரேஷியோ தான். ஓகேவா, சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் தி வாட்ச்.